கொடுத்தாங்களா பொய்யா கொடுத்தாங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? செமினார் முடிஞ்சு போச்சு, பீலா விட்டாங்களா இல்லட்ட உண்மையில இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாக்கலாம். இந்த பொண்ணு என்னமோ சொல்லிச்சு, எவ்வளவு என்ன சொல்லுது பாருங்க. நாளே வரல உங்க கம்பெனி பிளான் பிரசன்டேஷன் எப்படி பாக்க வைக்கிறது? நடந்துச்சா இது? சொல்லுமா வந்தாங்களா இல்லையா? ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மதிப்புள்ள ட்ரைனிங் வெறும் 1200 ரூபாய்க்கா? இந்த இத ஒத்துக்கிட்டீங்களா? ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் போக போக ஒத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? கண்டிப்பா சார். எஸ் சார். இல்ல அடுத்தல ஆட் போடும்போது கீழ விட கூடாது. ஓகே, இத வந்து நீங்க சிவியரா பண்ணீங்க, கரெக்டான முறையில எடுத்தீங்கன்னா 1 லட்சம்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாசம் மாசம் 1 லட்சம் சம்பாதிச்சு போயிட்டு இருக்கலாம். உங்க டவுன்லைன் சம்பாதிக்கலாம், அந்த லெவல்ல போலாம். ஓகே, இங்க எங்கேயாவது நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணமா? நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் பணம் சம்பாதிக்கணும், ஆனா ஏன் நம்ம மட்டும் சேரம் எடுக்காங்க? என்ன சரிட்டா சொல்லி தரல, அதுவும் நம்ம பார்த்தோம். ப்ராஸ்பெக்ட் நம்ம வந்து பிளான் கேக்குறது ரெடி பண்ணோம், அதுவும் பார்த்தோம். சேல்ஸ் க்ளோசிங் பண்ணாமலே பிரசன்டேஷன் காட்ட முடியுமா? அவங்க ஓகே சொல்லுப்பா என்ன பண்ணணும் சொன்னாங்களா இல்லையா? எஸ். அதுக்கப்புறம் நம்ம பிளான் பிரசன்டேஷன் காட்டணும், ரைட்? எஸ். சோ இது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா போஸ்டேஜ் போடுறாங்க சரியா போடுறாங்களா என்ன செக் பண்ணணும். அது நானே சொன்னா நீங்க சொன்னா சரியா இருக்காது. ரைட் சார், கரெக்டா பாயிண்ட் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. என்னமா சவுண்ட் குறையா இருந்துச்சு ஆட் சார்? ஆட் போட்டது எல்லாமே உண்மை சார். எல்லாமே அவங்க பொய் சொல்லல இந்த இடத்துல யாருமே. ரைட், ரொம்ப சந்தோஷம். எஸ் வெல்கம்.